ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ காணொலியில் ரொம்ப முக்கியமான டாபிக் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான செடியை பற்றி ப்ராபகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் என்னப்பா ப்ராபகேஷன்னு சொல்லிவிட்டு புதினா செடி இவ்வளோ பச்சை பசேல்னு காமிச்சிட்ருக்கே இந்த மாதிரி பச்சை பசேல்னு வளரணும் என்ன கொடுக்குறீங்க நீங்கள் எங்கள் வீட்டில் புதினா செடிகள் இருக்குது வளரமாட்டேன் கொஞ்ச நாள் வளர்ந்துச்சு டெட் ஆகிடுச்சு இலைகள் எல்லாம் இவ்வளோ க்ரீனிஷாக இல்லைப்பா எல்லோ நிறத்தில் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கா நீங்கள் ஒரு சில மண்கலவையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட புதினா செடிகளை நல்லா பெரிய செடிகளாக வளர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் புதினா செடிகளை க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கலாமா இல்லை வேஸ்ட்டாக இருக்கிற கேனில் க்ரோ பண்ணலாமா தரையில் வச்சு க்ரோ பண்ணலாமா இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்குமே இருக்கும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு செடிக்கு எவ்வளோக்கு பெரிய பாட்டோ இல்லை இடத்த கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பெருசாக வளரும் சின்னதாக வாட்டர் கேனில் ப்ராபகேஷன் வீடியோ அப்படின்ட்டு நிறைய போடுறத பார்த்துருப்பீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அது சாத்தியம் அப்படின்னு தெரியாது நமக்கு எப்படி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸ் கேட்குறோமோ அந்த மாதிரி தான் செடிகளுக்கும் தரையில் வச்சு பாருங்கள் ரொம்ப பெருசாக வளரும் இல்லை க்ரோ பேக்லேயே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுங்க அப்படின்னா உங்களோட செடிகள் நல்ல க்ரோத் இருக்கும் நிறைய பேர் மார்க்கெட்லேருந்து புதினா கட்டு வாங்கிட்டு வருவோம் அதில் அந்த ஸ்டெம்மை மட்டும் விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த குச்சிகளை நடவு செய்கிறது எப்படி நடவு செஞ்சேன்பா துளிர் வந்துச்சு அதுக்கப்புறம் வேர்கள் எல்லாமே அழுகி போச்சு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பீங்க இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு டெமோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதிலருந்து கொஞ்சம் சமையலுக்கு கட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி ஓகே ஒரு வீடியோவாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த புதினாவை அங்கேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கட் பண்ண புதினாவில் அந்த ஸ்டெம்மை மட்டும் கொஞ்சம் சைடில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் எல்லாமே கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அண்டு நிறைய வீடியோஸ் வந்து புதினா செடிகளை க்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ பொதுவாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த யூடியூப் சேனலுன்றது வியூஸுக்காக போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏதோ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு ஸோ பார்க்குறவங்க கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறவங்க இப்போ ரொம்ப கம்மி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் இதுக்கான மண்கலவன் பார்க்கும்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோகோபீட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செம்மண் கலவை பாதிக்கு பாதி ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சு உங்களோட செடிகளுக்கு நீங்கள் மண்கலவையாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செடிகள் நல்லா க்ரோத் இருக்கும் வெறும் சாயில் மட்டும் அதாவது செம்மண் கலவை மட்டும் கொடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் வேர்கள் நல்லா வேகமாக வளராது கோகோபீட் மொத்தமாகவே கொடுத்தாலும் செடிகளுக்கு எந்த சத்துமே இருக்காது வெறும் தேங்காய் நார் மட்டும்தான் அந்த கோகோபீட்டில் இருக்கும் அதனால் சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் எதாச்சும் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படி ஏதாச்சும் யூஸ் பண்ணால் மட்டுமே உங்களோட செடிகளில் நல்ல குரோத்தை பார்க்க முடியும் ஸோ அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த குரோத் இதுவில் சாயல் மீடியமும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்போது கட் பண்ண அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த புதின காம்பு இருக்குது தெரியுங்களா அந்த சின்ன சின்ன கிளைகள்னு சொல்லியிருப்போம் ஸோ இதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறீங்க எடுத்து என்ன பண்ண போகிறோம் அந்த கட்டிங்ஸை மட்டும் அதில் போட்டு வைக்க போகிறேங்க மொத்தமாக வீட்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல கொஞ்சம் மட்டும் எப்படி இருக்கும் ஸோ இதை போட்டு வச்சுட்டு ஒரு செம்மி ஷீடான பிளேஸில் உங்களோட செடிகள் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருங்க ஒரு நாலுலேருந்து ஐந்து நாட்களுக்கு அந்த இடத்துல வச்சுருங்க தண்ணியெலாம் எதுவும் மாற்ற தேவையில்லைங்க கரெக்டாக நான்காவது நாள் உங்களோட செடிகள் என்ன ஆகும் அப்படின்னா வேர்கள் வளர ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான்காவது நாள்னு சொல்கிறது இரண்டாவது நாட்கள் மூன்றாவது நாட்கள்லேயே சின்ன சின்ன வேர்கள் வந்திருக்கும் நான்காவது நாட்கள் இப்படி வளர்ந்துரும் நான் சொன்ன ரேஷியோவில் உங்களோட இந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வளர்ச்சியில் பார்க்க முடியும் இல்லை மண்களவை ரெடி பண்ணி ஒரு வீடியோவை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சைடில் அடுத்த புதினாக்கு ஒரு வீடியோ பதிவு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஹாப்பி கார்டனிங் பசுமை தோட்டக்கலை தேங்க்யூ பாய் பாய்